பார்க்கும்போது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் எல்லா கிராஃப்டையுமே தானே எடுத்துக்கிறாரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஆளாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் வந்து ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லும். வெரி இன்னோசன்ட் அண்ட் எல்லாருக்கூடையும் வந்து கேஷுவலாக பேசுகிறது, பழகிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் திரு குகன் சக்கரவர்த்தி அவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி 24 கிராஃப்டில் 21 கிராஃப்ட்டுமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் எடுத்து பண்ணியிருக்காருன்னா இது ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஆசை அப்படின்னு சொல்லணும். பேராசைன்னும் சொல்லிட முடியாது, ஒரு மிகப்பெரிய ஆசை. ஆசைன்றதை தாண்டி ஆர்வம், அவருக்கு கலை மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆர்வம் வந்து மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்றதும் ஒன்று இருக்கு. ஸோ இவருடைய ஆர்வம் மக்களுக்கு பயனுள்ள வகையில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறந்த கருத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவர் தெரியாதவங்க யாருமே இல்லை, அதுலேயும் அவர் பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு விஷயத்தை நம்மளால் மறக்கவே முடியாது, கனவு காணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னது. அதை மெயினாக வச்சு பண்ணியிருக்கக்கூடிய படம் தான் வங்காள விரிகுடா. இவருக்கு கலை மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது வாழ்ந்தா டாக்டர் குகன் சக்கரவர்த்தி மாதிரி இருக்கணும்டா, அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக ஒரு வேலை பண்ணணும்டா அப்படின்னு ஒன்று வரும். ஆனால் குகன் சக்கரவர்த்தி மாதிரி நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயத்த வந்து சார் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றிலாம் தான் இப்போ வங்காள விரிகுடா படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் மூலமா பார்க்க போறோம். அதை பார்க்கலாம். இல்லாம இன்றைய விழாவின் நாயகனாகவும் வந்து சார் தான் இருக்காரு. ஏன்னா பொதுவாக நம்ம வந்து ஆடியோ லான்ச்ல விழாவின் நாயகனா இசையமைப்பாளர்களை சொல்வோம். வங்காள விரிகுடா படத்துடைய இசையமைப்பாளர், அந்த பாட்டில் வந்த நடனம், மேக்கப், காஸ்டியூம், பாடல் வரிகள், பாட்டு பாடினது அப்படின்ட்டு எல்லாமே வந்து சார் தான் பண்ணியிருக்காருன்னும் போது ஸோ அகைன் இன்றைய விழாவின் நாயகனாகவுமே வந்து சார் பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி பல சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையும் இப்போ மேடைக்கு அழைச்சிடலாம். ஸோ அவங்க எல்லாரையும் மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைய விழாவின் நாயகன் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார், உங்க அப்பா வந்து 80s வந்த ஹீரோஸ் மாதிரியே தென்படுறாரு சார். பெரிய கைத்தட்டல்களோட டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு கருடானந்த சுவாமிகள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடல்களில் வரக்கூடிய அந்த வரிகள் எல்லாமே வந்து குகன் அவர்களே எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, என் நண்பனை நான் சப்போர்ட் பண்ண வந்திருக்காரு பாடல் ஆசிரியர் சிநேகன் அவர்கள், அந்த மனசு இருக்கே. வாங்க தல, வாங்க தல. தயாரிப்பாளர் திரு முருகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திரு குகன் சக்கரவர்த்தியார் அவர்கள் சுவாமிகள் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி வரவேற்று மகிழ்கிறார்கள். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்பேன் பாரு, அந்த மாதிரியான ஒரு நட்பு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும்.
அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ்நாடு திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து இமானுவேல் அரசர் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். ஒரு இசையை வெளியிட்ட வழக்கு வந்தீங்கன்னா அந்த பாடல்கள் இசைத்தட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவில் வந்து வெளியிடப்படும். ஆனா இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா உங்க எல்லாருடைய முன்னாடியுமே வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஆவலான தருணம் தான் இது. மாதா பிதா பிலிம் ஃபேக்டரி அருமையுடன் வழங்கும் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் வங்காள விரிகுடா படத்தின் இசைத்தட்டை சிறந்தவர்கள் வெளியிட உயர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் அனைவரின் முன்னிலையில் தற்போது ப்ரொடியூசர் திரு குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் அம்மா அப்பா இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இணைந்து தங்கை பிரதிபா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வங்காள விரிகுடா படத்தின் இசைத்தட்டை திரு கருடானந்த சுவாமிகள் அவர்கள் வெளியிட டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரொம்ப நன்றி. மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளர் இயக்குனர், இயக்குனர்கள் சங்கத்தின் முக்கிய தூண்களில் வந்து ஒருத்தராக இருக்கக்கூடியவர். நம்ம பல டைலாக்ஸ் நமக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும், பல இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம். மலை அண்ணாமலை அப்படின்ட்டு அண்ணாமலை படத்துலேருந்து அந்த ஒரு டைலாகை தாண்டி பல விஷயங்கள் அந்த படத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், அந்த படத்துடைய வசனகர்த்தா. அந்த படம் மட்டும் இல்லைங்க, பல படங்களில் வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு. பிற மொழிகள்லையும் வந்து பல படங்களில் வசனம் எழுதியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு டி கே சண்முக சுந்தரம் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழா மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய சுவாமிகள் அவர்களே மற்றும் எல்லா 21 கிராப்டுகளையும் கையாண்டு ஒரு நல்ல படைப்பை தந்திருக்கிற
சாதனையாளர் கோதம் சக்கரவர்த்தியார் அவர்களே, எனது அன்பிற்குரிய நண்பர், தம்பி, சிறந்த கவிஞர், நடிகர், இன்னும் அரசியல் ஆர்வலர், அரசியல்வாதி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனைக்கும் சொந்தமான நண்பர் சிநேகன் அவர்களே, மற்றும் உங்க பேர் தயாரிப்பாளர் ரித்திகா அவர்களே, முருகனுக்கான முருகன் வந்திருந்தார், அப்படியா, எழுத்தாளர் இயக்குனர் கலைமாமணி வி பிரபாகர் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, பெயர் தெரியவில்லை, தெரிந்தால் சொல்லியிருப்பேன், மன்னிக்கவும். எல்லோருக்கும், அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், நண்பர்கள், மற்றும் ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நண்பர் கோதம் சக்கரவர்த்தியார் அவர்கள் எனக்கு அறிமுகம்தான், ஆனால் நாங்கள் அடிக்கடி பார்த்து பழகிக் கொள்வதில்லை. ஏனென்றால் நான் ஒரு நாள் சென்னையில் இருப்பேன், மறுநாள் மும்பையில் இருப்பேன், அதற்கு மறுநாள் பெங்களூர், இப்படி வந்து பல மொழி படங்களுக்கு நான் பணிபுரிந்து கொண்டிருப்பதால் அங்கங்கே சென்று விடுவேன். அதனால் அதிகமான சந்திக்க வாய்ப்பில்லை. அவர் பிரபாகர் என்னிடம் சொன்னார், மருதுபாண்டி படத்திலே அவர் நடித்திருக்கிறார், திரைப்பட கல்லூரியில் படித்திருக்கிறார், அதனால்தான் 21 கிராஃப்டையும் கையாள ஒரு தைரியம் அவருக்கு பிறந்திருக்கிறது. இதற்கு நீங்கள் கைத்தட்ட வேண்டும். ஏனென்றால் கதை எழுதலாம், கற்பனை வரும், கடினமாக உழைத்தால் நல்ல கற்பனை வரும், திரைக்கதை அமைக்கலாம், இயக்கலாம், பயிற்சி பெற்றிருந்தால் இயக்கலாம், ஒரு இயக்குநரிடம் இருந்து பயிற்சி பெற்றிருந்தால். ஆனால் ஒளிப்பதிவு இருக்கிறது, அது கொஞ்சம் கடுமையான வேலை. ஏன்னா ஊடக நண்பர்களுக்கு தெரியும், லைட்டிங் அண்ட் ஃபோக்கஸ், லைட்டிங் ஃபார் த மூட், லைட்டிங் ஃபார் த டிஸ்டன்ஸ், லைட்டிங் ஃபார் த எக்ஸ்பிரஷன். அதாவது ஒளிப்பதிவில் முகபாவங்களை பதிவு செய்ய ஒரு ஒளிப்பதிவு கலை இருக்கிறது. அது சோகமா, அது காதலா, வீரமா, இல்லை என்ன என்று, அதுவும் கஷ்டம். அதுவே ஃபோக்கஸ் இருக்கிறதே, நாங்கள் மிகவும் சிரமப்படுவது ஸ்டேஜிங் ஆக்டர்ஸ், கேமராவுக்கு முன்னாடி ஆக்டர்களை நிற்க வைக்கும் போது யார் யார் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்கன்னு ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியே கேமரா மூவ் பண்ணும் போது ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும். அதை பற்றி நம்ம சொல்றோம், ஃபோக்கஸை பற்றி. உங்கள் கண்கள், அதாவது நமது கண்கள் இருக்கிறதே, அது 4 அங்குல தூரத்தில் இருந்து 4000 கோடி மைல்களுக்கு நாம் தலையை தூக்கி பார்த்தால் நிலவும் தெரியும், சூரியனும் தெரிவான். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் நமக்கு செய்வது யார், யாரால் முடியும்? ஒரு சின்ன ஆப்ஜெக்டை லென்ஸுக்கு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது அவ்வளவு கஷ்டப்படுறோம், இந்த ஆட்டோமேட்டிக் ஐஸ். அதனால தான் ஃபோக்கஸ் தான் எல்லாருக்கும் பயம் வரும். அதனால இந்த மனுஷன் தைரியமா எல்லாத்திலையும் புரிஞ்சிருக்காரு, கோதம் சக்கரவர்த்தியார். அப்புறம் பாட்டு எழுதியிருக்கார், நல்லா தான் இருக்கு. கலர் கலரா மனுஷன் கனவு காண்கிறான், கடைசியில் கண்ணு மூடி மண்ணுக்குள்ள அடங்குறான். தத்துவம் ஏதோ சொல்ல வர்றார், அது முழுசா படம் பார்த்தா தான் தெரியும். இவர் என்ன ஜானர்ல இந்த கதை எடுத்துக்கிட்டாருன்னு தெரியல. பேர் வந்து வங்காள விரிகுடா அப்படின்னு வச்சிருக்கார். நான் வந்து பல மொழிகளுக்கு கதைகள் எழுதியிருக்கிறேன். முதலில் ஜானர், அதாவது இலக்கியத்தில் திரை என்பார்கள், நாங்கள் அதை வகைமை என்று சொல்வோம். எந்த ஜானர்ல இவர் இந்த கதையை திங்க் பண்ணிருக்காரு, வங்காள விரிகுடா? ஹிஸ்டரியை பார்த்தா ஒருவேளை பெர்முடா ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும், பர்மக்கடல் எங்க இருக்கு, அட்லாண்டிக்ல பஹாமஸ் நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்க வந்து மேலே போற பிளைட்ஸ் காணல, கப்பல்கள் காணல, இதுவரையிலும் எந்த விஞ்ஞானமும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை, அது ஒரு மர்மக்கடல் என்று பேர். அப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்றாரா? ஏன்னா தம்பி சண்முகர் வந்து எங்கிட்ட சொல்லும் போது, பத்திரிகை கொடுக்கும்போது அழைப்பத, நான் அதான் நினைச்சேன், சரி போய் படம் பார்த்துருவோம், அவர்கிட்டயே குகன்கிட்டயே கேட்போம் அப்படின்னு. அப்புறம் இந்த வங்காள விரிகுடா வந்து, இதுக்கு சோழ ஏரியின் ஒரு காலத்தில் பேர்,
ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழ ஏரி சோழ கடல்னு பேர். ஏன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்துல அவங்க வந்து கடற்படையோட போய் ஒரு மன்னன் கிட்ட இருந்து அந்த வங்காள வீரரை ஆக்கிரமிச்சு தன் கைவசம் வச்சிருக்கும் போது தான் அந்த பேர் வந்திருக்கு. அது ஏதாவது சொல்ல வர்றாரா? ஒண்ணுமே புரியல. சரி போயிடுவோம் பார்த்து பேசுறோம் வந்திருக்கோம். அப்புறம் பார்த்தா பாடல் வந்து இனிக்க விஷயம் போட்டிருக்காரு. அப்புறம் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. மொத்தத்தில் எனக்கு தெரிந்த வரையிலும் இது ஒரு கிராமப்புற வாழ்வியல் கதையாக தெரியுது எனக்கு. சமூக நீதி கேட்குறாரு, அது மட்டும் தெரியுது. ஆங்கிரி என் மேனாக நடிச்சிருக்கார். ஸோ இப்படி எல்லா துறையிலும் வந்த இவர் வங்காள விருது விரிவுடா இப்போது இவர் கைவசம் இருக்கிறது. சோழராஜன் கிட்ட இருந்த வங்காள விரிவுடா இப்போது நமது. இது ஒரு கைத்தட்டல் நீங்கள் கொடுங்க. குகன் கைவசம் இருக்கிறது இந்த படம. எத்தனையோ படங்கள் இருக்கின்றன. எத்தனையோ திறமைசாலிகள் இருக்கிறார்கள். திறமைகள் பலவிதம். ஒரு ஒரு திறமைக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், இன்னொரு திறமைக்கு வெற்றி கொடுக்கும். எப்படின்னா திறமைகள் வந்து ஒருவர் திறமையை நீ இன்னொருத்தர் திறமைக்கு வந்து ஒப்பிட முடியாது. இது ஔவையார் எப்பவும் சொல்லி வச்சுட்டார். என்ன சொன்னாரு? வான் குருவியும் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செமிரிதாம் யாம் பெரிதும் என்று நீ வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லாருக்கும் உகந்து எளிது. வான் குருவியும் கூடு வேறு விஞ்ஞானி கட்ட முடியுமா? ஈச்ச மரத்தில் தூங்குறத பார்த்துருக்கீங்களா? வல்லருக்கு பிடிக்கிற அதை யாரால செய்ய முடியுமா? எந்த விஞ்ஞானி செய்ய முடியாது. தொல் கரையால் தேன் கூட யாரால கட்ட முடியும்? முடியாது. சிறந்த வலை யாரால பின்ன முடிய முடியாது. இதுபோல இவருக்கு ஒரு திறமை இருக்கிறது. அது படத்தில் காட்டியிருப்பார். இந்த படம் வெளிவந்தவுடன் அது வெற்றி பெற்றவுடன் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இப்படி தைரியமாக வரும் ஒரு இளைஞர், நானும் திரைப்படத்துறையில் ஜெயிப்பேன் என்று வந்திருக்கிறார். இவருக்கு நான் சொல்வது என்னவென்றால், நாம் எல்லோரும் ஆனாகட்டும் கலைமாமணி பிரபாகர் ஆகட்டும் வி பிரபாகர் ஆகட்டும் மற்றபடி இருக்கும் பெரிய புகழ்பெற்ற இயக்குநர்கள் எழுத்தாளர்களாகட்டும் இல்லை சிநேகனாகட்டும் ஒன்றே ஒன்று நமக்கு பாரதிதாசன் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி என்றால், உங்கள் கதைகள் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். அதை இவர் எப்படி சொன்னார் என்றால், சீரியனர் கொள்கையினை எடுத்துக்காட்ட சினிமாக்கள் நாடகங்கள் நடத்திடல் வேண்டும். கோரிக்கை பணம் ஒன்று என்று சொன்னால் கொடுமை இதைவிட வேறு என்ன வேண்டும்? பாராதர்கள் காட்சிகளை பார்ப்பதற்கும் பழமைகளை நீங்கி புதுமை சேர்ப்பதற்கும் ஆராய்ந்து மேல்நாட்டார் சினிமாக்கள் நாடகங்கள் செய்கின்றார் முன்னேற்றம் காண்கின்றார்கள். ஒரு நாட்டின் வேரில் உள்ள பகையை நீக்கி உட்புறத்தே புத்தொழியை சேர்ப்பதற்கும் பெருநாட்கள் முடிந்தாலும் முடியாதொன்றை பிடித்த பிடியில் பிடித்து தீர்ப்பதற்கும் பெருநோக்கம் கொள்வதற்கும் பெருநாட்டார் சினிமாக்கள் நாடகங்கள் செய்கின்றார் என்றும் திருநாட்டில் பயனற்ற சினிமாக்கள் நாடகங்கள் தமிழர்களை பிந்தைய தள்ளும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்க பாருங்க. விரச துப்பைகள் அதெல்லாம் வந்து இல்லை. கதை வேண்டும். உன்னுடைய கதையில் என்ன வகைமை இருக்கிறது, எந்த கருத்து சொல்ல வருகிறாய், அது அட்லீஸ்ட் சமூகத்தில் ஒரு 1000 பேருக்காவது பயன்படுகிறதா என்று நினைத்தால் அது கோடிக்கணக்கான மக்களுக்கு பிடிக்கும். அப்படித்தான் நாங்கள் எழுதுகிறோம், பயப்படுகிறோம். பேனாவை எடுத்தவுடனே நான் எழுதும் இந்த கதை, இந்த திரைக்கதை, இந்த வசனம் வெற்றி பெறுமா என்று உன்னையே நீ கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே தைரியமாக 21 கிராப்டையும் பண்ணியிருக்கிறார். எங்கள் இயக்குநர்கள் சங்கத்தில் மட்டும் உறுப்பினர், மற்ற சங்கங்களில் உறுப்பினரா இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. அதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இது எனது அன்பான வேண்டுகோள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று உங்களது முயற்சி திருவினையாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக இங்க வந்து பேசக்கூடியவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், இயக்குனர். போக்கிரி படத்துல வந்து பல டைலாக்ஸ் இன்னும் கூட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கும். போக்கிரி படத்துல வசனங்களை எழுதியவர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் கலைமாமணி திரு பிரபாகர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இனிய மாலை வேளையில் இந்த மாபெரும் அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய மேடையில் இருக்கும் சாதனையாளர்களும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய
பத்திரிகை ஊடகவியலாளர்கள், சமூக வலைதளங்களை சார்ந்த அனைத்து நண்பர்களும், வருகை பிறந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய குகன் சக்கரவர்த்தி அவர்களை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவர் திரைப்பட கல்லூரியில் பயின்றவர். முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர். எப்பொழுது சந்தித்தாலும் அண்ணன் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். சினிமாவை பற்றி தான் பேசுவார். ஒரு செகண்ட் கூட வேறு எதுவுமே பேச மாட்டார். அது ஒரு போராளி. அவரை நான் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கலை போராளியாகத்தான் பார்ப்பேன். மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரர். அவரின் இந்த வங்காள விரிகுடா படைப்பில் அவருடைய முழு திறமையும் அவர் செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் யார் என்று கேட்டால், ஒரு உதாரணம், மரியாதைக்குரிய இயக்குநரமையும் பாரதிராஜா அவர்கள் நடிகர் கார்த்திக் அவர்களை முதல் முதலில் தேர்வு செய்து அழைத்து சென்றார். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நடிகர் கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் முத்துராமன் அவர்களுடைய வீட்டு பையன், பான் வித் சில்வர் ஸ்பூன், பிறந்ததிலிருந்தே மிகவும் செல்வாக்கோடு வளர்ந்தவர். அவரை அழைத்து சென்று அவரிடம் பாரதி ராஜா சார் சொன்னது, இன்னிலிருந்து நீ ஒரு பஃபூன், குட்டிக்காரன் அடிக்க சொன்னா அடிக்கணும், நீ ஒரு என்டர்டெய்னர், மக்களுக்கு ரசிக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர், நீ பெரிய வீட்டு பிள்ளைன்றதை மறந்துடணும், இந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு மேடையில் கார்த்திக் சார் சொன்னார். அதுபோல் நான் பார்த்த இந்த திரைப்படத்தில் அவர் எடுத்திருக்கும் கதாபாத்திரத்திற்கு மிகவும் நேர்மையாக நடித்திருக்கிறார் என்பது இந்த சிறிய ஒரு ட்ரெய்லரில் தெரிகிறது. மரியாதைக்குரிய கருணானந்தம் சுவாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை பார்த்தவுடன் நான் படித்த ஒரு கதை ஞாபகம் வந்தது. ஒரு குருவிடம் இரண்டு மூன்று சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் குருவிடம் சென்று, நாங்கள் எப்பொழுது குருவாக மாற முடியும் என்று கேட்டார்கள். குரு சொன்னார், ஒரு சல்லடையை கையில் கொடுத்து, இந்த சல்லடையிலே நீங்கள் நீர் நிரப்பி கொண்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். மூன்று நாட்கள் உங்களுக்கு அவகாசம் தருகிறேன், நீர் நிரப்பி வாருங்கள் என்று சொன்னார். மூன்று சிஷ்யர்களும் முடிந்தவரை கிணற்றிலிருந்து நீரை வாரி வாரி இறைத்து நிரப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். மூன்று நாட்களும் அவர்களால் சல்லடையில் நீரை நிரப்ப முடியவில்லை. திரும்பி குருவிடம் வந்தார்கள். எங்களால் நீரை நிரப்ப முடியவில்லை என்று சொன்னார்கள். சரி வாருங்கள் என்று குரு அழைத்து சென்றார். அவர்களை நிற்க வைத்துவிட்டு அருகிலிருந்த ஒரு குளத்திலோ அல்லது ஆற்றிலோ அந்த சல்லடையை தூக்கி எறிந்தார். சல்லடை மெல்ல மெல்ல நீரில் மூழ்கியது. சல்லடை முழுவதும் நீர் நிரம்பியது. நாம் நம்பிக்கையுடன் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சியிலோ தொழிலோ நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். சரண்டர் என்று சொல்வார்கள். நீங்கள் அதில் உங்களை முழுவதுமாக சரண்டர் செய்துவிட்டால் நிச்சயம் வெற்றி. அப்படித்தான் கலைத்துறையிலே எனது அன்பு சகோதரர் திரு குகன் சக்கரவர்த்தி அவர்கள் தன்னை முழுவதுமாக சரண்டர் செய்துவிட்டார். அவர் நிச்சயம் வெற்றி அடைவார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. அந்த கலை போராளி வெற்றி அடைய வேண்டும் என்று சுயநலத்துடனும் பொதுநலத்துடனும் வாழ்த்தி, அவர் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்திலே நிச்சயம் உறுப்பினராக வேண்டும். கதை மட்டும் எழுதினாலே நாங்கள் உறுப்பினராக்கி விடுவோம். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அனைத்தும் எழுதிவிட்டு இங்கு அமர்ந்திருக்கிறார். இந்த மாபெரும் அரங்கத்திலே, கலைஞர் அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அரங்கத்தில் எப்பொழுது கால் வைத்தாரோ அப்பொழுதே அவர் உலக புகழ் பெறப்போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. கலைத்தாயின் பிள்ளை கலைஞர் அரங்கத்திலே அறிமுகமாகிறார். அவரை வாழ்த்துவோம். நிச்சயம் வெற்றி பெறுவார். வங்காள விரிகுடா மிகப்பெரிய அலைகள் வீசி நிச்சயம் ஒரு வெற்றியை அவருக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா சிச்சுவேஷன்லயும் உறுதுணையா இருக்கிறது ஒரே விஷயம் தான், பாட்டு
பாடல் வரிகள். இந்த பாட்டு வந்து நமக்கு பிடிச்சி போயிருந்ததுன்னா நம்ம அதை பாடணும்னா வரிகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த வரிகள் நமக்கு புரியாத அளவில் எளிமையாகவும் இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கணும். அப்படி அன்பு, காதல், நட்பு, பிரிவு, மகிழ்ச்சி, வாழ்க்கையில் வந்து முன்னேறி வருவது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக இன்னமும் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. தற்போது ஒரு போராளியாக களத்தில் இறங்கியிருக்காரு. பாடலாசிரியர் சிநேகன் அவர்களை பேசுமாறு அழைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன். நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் நின்றுக்கிட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும். அல்லது நிறைய பிரபலங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது, அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும். ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ளை குகன் தான். ஏன்னா நான் வந்து பழகின காலத்தில் நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேர்த்த சினிமாவில் கூப்பிடுவேன். நான் அதிகமாக மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குகன். நான் பார்த்த கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கணத்திலிருந்து இந்த கணம் வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் அண்ணன் பிரபாகர் அண்ணன் சொன்னது போல் அந்த சினிமா மேலே உள்ள காதலும் அவனை ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து பல காலகட்டங்களை தூக்கி எரிஞ்சிருக்கு. ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வர்றதுக்காக வேண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்தில் எழுதவே முடியாது. ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்திலையும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது. அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார், ஒரு தண்ணீர் கதை சொன்னார், சல்லடையை தூக்கி எறிஞ்சோம் நிறைஞ்சிருச்சுன்னாரு. ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது, தண்ணீரையும் சல்லடையால் அல்லலாம், அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தால். அந்த பொறுமை தான் இன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்துருக்கு. உடனே குகன் அவர் வாழ்த்த வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்போ தான் அறிமுகமானார். பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும். ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று. பேசும்போது பரவாயில்லை, எந்த வர்ணாசமத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கருணானந்தாவிடம் இருக்கிறது வந்து இந்த ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ரொம்ப பகுத்தறிவாளரவாக இருக்கார், ஆன்மீகத்திலையும் ரொம்ப நேர்மையாக இருக்கார். அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள் என்னை வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, மாப்பிள்ள யாரை கூப்பிட்றேன்னே தெரில, எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்குனாங்க. நாங்களும் எல்லோரும் முயற்சி பண்ணோம். ரெண்டு விஷயம், ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது, இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது. ஏன்னா எதுக்குள்ளேயும் மாட்டிக்க கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே குகன் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள வந்தா எங்க நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம். அநேகமா ஒரு 50-60 பேர்த்துக்கிட்டனாவது நம்ம தொடர்பு கொண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அப்பதான் சொன்னாரு, மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம், நம்மளை நம்பி யாரு வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோம்னாரு. அப்ப நான் சொன்னேன், 21 டிபார்ட்மெண்ட் நீ கையில எடுத்துட்ட, நான் கூட வேண்டாம், இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கட, அதுதான்டா வெற்றி. ஏன்னா உனக்கு நீ அவனை விட என்ன யாரு உன்னை நம்ப போப்பறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அவ்வளோ தன்னம்பிக்கை. அதே மாதிரி அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும், பிரபாகர் அண்ணனாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நட்பு ரீதியாக இங்கே வந்தோடனே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடலவில்லை. குகன் என்னத்தை சம்பாரிச்சாரோ என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் மனுஷங்களை நிறைய சம்பாரித்து வச்சுருக்கான். எந்த பக்கம் போனாலும் சரி, எப்படி தான் இவனால் அந்த உற்சாகமாக இருக்கு அப்படின்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ உற்சாகமான ஆள், எப்போ கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு டால்பின் சவுண்டில் பேசுகிறது மாதிரி தான் அவன் குரல் இருக்கும். எனக்கு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் டைலாக்லேயே பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் மீறி சினிமா ஒருத்தனை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே 5 வருஷம் 6 வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தன் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் இங்கே நாடோடியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேலே.
ஆனால் இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்த போது ஏறத்தால் ஒரு 30 வருஷமாக கஷ்டப்படுறான் ஐயா, இப்போ தான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன், எங்கள் ஊர்லன்னா ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவேன், எங்களுக்கு சினிமாவில் யாரையுமே தெரியாதியா, ஊரில் எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன், ஆனால் இந்த ஊரில் சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும், ஏதோ ஆசைப்பட்டான், ஏதோ பண்ணுறானோ, வந்துட்டான் மேடை வரைக்கும் வந்துட்டான், இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது தான் தெரிஞ்சு, இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரம், போய் ஜெயிக்கலன்னா மரியாதையாக மாடு மேய்க்க வாடா, கல்யாணத்தை பண்ணுடா, வீரில் இருல வயக்காட்ட பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பற்றியில் ஆசைப்பட்டுட்டல, போ எதுவாது பார்த்துருன்னா. எங்கள் அம்மா அப்பாவை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும்போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு, உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை, இப்படி ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்னா நான் கடைசி பையன், 8வது பையன், அதில் ஒரு வரியை சொல்லியிருப்பேன், எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை, நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன், ஒரு நீண்ட கவிதை. அதனால் அவன் என்ன செய்கிறானே தெரியுமோ தெரியாது இல்லை, அமைதியாக இருந்து அவனுக்கான வழியை திறந்து விட்டதுனால நிஜமாக நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்களில் தான். ஏன்னா எப்போதுமே ஒரு சகோதரியை பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும், அதுங்க பார்க்கும்போது பார்த்தோம் ஒரு தோழமையோடு அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில் வரத்து கொண்டு என் தம்பி ஏறி நிற்கிறான், என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேறு. எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விழா. எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் தஞ்சாவூரில் பேராவூரணிங்கிற மாவட்டத்திலேயே அங்கே வந்து குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில், அதாவது ஒரு வகையில் பெரியப்பா முரன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த வம்சாவளியில் வந்துடும். அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய தெரியும், பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார். அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ்த்துறை தலைவராக இருந்தார், பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன். அவர் எழுதின முதல் பாட்டு, கவிதை அரங்கேறும் நேரும் மலர் கணைகள் பரிமாறும் தேகம், இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலேருந்து அந்த உணர்விலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு. எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்தில் போனாரோ, சொந்த படம் எடுத்து எப்படி மு மேத்தா ஐயா நஷ்டத்தில் விழுந்தாரோ, அதே போல் ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரம்பு சண்முகம் ஐயாவும் அவர் ஒரு இழப்பை சந்தித்தார். ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம், இந்த காலம் என்னை துரத்தி கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில் ஓடி வந்து இந்த இடத்துல நிற்கிறான். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் நான் எதை பற்றியுமே பேச மாட்டேன், உழைப்பவன் இறைவனின் பிள்ளை, உழைப்பவன் தோற்பதே இல்லை, நீ ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ்நாடு திரு சங்கர் அவர்கள் பேசுவார்கள். மேடையில் அமைந்திருக்கும் பெரியோர்களே, பத்திரிகை நண்பர்களே, எனக்கு மேடை பேச்சு பழக்கம் இல்லை, நாங்கள்னா மார்க்கெட்டிங் அப்படி தான் இருந்துருக்குறோம். அப்படி இருந்தாலும் வந்து குகன் வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருடமாக நல்ல பழக்கம். நம்ம என்ன சொல்லுவோன்னா, வானமே எல்லமோ கடலுக்கு எல்லை மாதிரி வங்காளர்கள் எடுத்திருக்காரு, ஆனால் அவருக்கு எல்லையே கிடையாது, 21 ஃப்ரேம் எடுத்திருக்காரு. இட்ஸ் வந்து லிமிட்லெஸ் குகன் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சமைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா, சாம்பார் வைக்கும்போதோ இல்லை குழம்பு வைக்கும்போதோ உப்போ காரமோ கம்மியாகலாம், ஆனால் வந்து அவர் எல்லாத்தையுமே வந்து கலந்து பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, சிங்கிங்கிறது இட் இஸ் நாட் அ ஜோக்குங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய மிகப்பெரிய சாதனை. அது என்ன வருத்தமாக இருக்குன்னா, நம்ம பத்திரிக்கையாளர்களால் நம்மளால் யாரும் தெரியல, நம்மளால் தான் அவருக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாட்டேங்கணும், வெளியே கொண்டு வர மாட்டேங்கணும். ஏன்னா இவர் இந்த மாதிரி கலைகள் நம்ம வெளியே கொண்டு வரணும், வெளியே கொண்டு வந்தால் தான் நம்மளை தெரியும். பிகாஸ் அவர் இது மட்டும் இல்லை, அவருக்கு இருக்க இது நிறைய திறமைகள் இருக்கிறது. இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அவர் திறமை வெளிவரும். ஸோ அதனால் வந்து குகனுக்கு இந்த படத்துக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு அம்மகிரின் தேங்க்யூ. தேங்க்யூ சார். ப்ரொடியூசர் ஜெசிகா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வங்காள விரிகுடா இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும்
வலைதள நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் ஸ்னேகன் சார், குருஜி கருடானந்த அவர்களுக்கும், குகன் சார் இந்த படத்தின் தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் 21 கிராஃப்ட்களை சிறப்பான முறையில் செய்திருக்கிற நமது ஹீரோ அவர்களுக்கும் மாலை வணக்கம். நம்மால் இன்னைக்கு ஒரு துறையிலேயே நம்ம ஒரு துறையில் வேலை பார்ப்போம், அந்த துறையில் இருக்கிற வேலையுமே எங்களால் சரியாக பார்க்க முடியல. ஐயோ எனக்கு டென்ஷன், ஐயோ பிரச்சனை, என்னால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே நம்மெல்லாம் பயங்கரமாக எமோஷனல் ஆகும், நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட இதே காலகட்டத்தில் 21 துறைகளையும் சிறப்பான முறையில் ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க இந்த படம். இந்த படத்தை வந்து நல்ல முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறது மீடியாக்கள். மீடியா நண்பர்கள் அனைவரையும் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து மக்களுக்கு இதை ஒரு சரியான முறையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இந்த படம் பெரிய வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருப்பீங்க. மேலும் மேலும் வங்காள விரிகுடா கடலை எப்படி நம்மளால் அளவிட முடியாதோ அதே மாதிரி நம்ம குகன் சாரோட திறமைகளையும் இதுதான் அப்படின்னு நம்மளால் அளவிட முடியாது. வங்காள விரிகுடா படம் மேலும் மேலும் வளர்றதுக்கும் பெரிய வெற்றிகளை பெறதுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவரும் அன்பான முறையில் வாழ்த்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேம். அடுத்ததாக சர்வர் சுந்தரம் படத்தின் தயாரிப்பாளர், மிராக்கல் மூவிஸ் திருநாவுக்கரசு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய கதாநாயகன் புவன் சக்கரவர்த்தியாரில் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் கருணானந்த சுவாமிகள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பாடலாசிரியர் மற்றும் கதாசிரியர்கள், ப்ரொடியூசர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குழுமிருக்கக்கூடிய நண்பர்கள், திரையுலக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வங்காள விருடாவை பற்றி நான் பேசணும் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த படம் 21 கிராஃப்ட் குகன் சக்கரவர்த்தியால் உருவாக்கப்பட்ட படம். என்னை போல வாழாதீங்க, இந்த 5 தலைவர்களை போல வாழுங்க அப்படின்னு ஒரு சிறப்பான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தியார். இந்த படத்தை நான் பிரிவியூ ஷோ பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்தது. பாடல்கள் 6 பாடல்களும் அருமையாக இருந்தது என்பதே இந்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மற்றும் இந்த ஏன்னா நம்ம பேசுறது புதுசு மேடைக்கு அதான். ஸோ குகன் சக்கரவர்த்தியாருடைய திறமைகள் என்பது வந்து இந்த படத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழகம் எங்கும் பாராட்டப்படும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த படத்தை ரெட்ஜன் நிறுவனத்துக்கு நாங்கள் போய் பேசணும், பேசி படம் பார்த்தாங்க, படம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த படத்தை ஒரு வாரம் அல்லது 2 வார காலத்திற்குள் ரெட்ஜன் நிறுவனம் வெளியிடும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு கருடானந்த சுவாமிகள் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். தன்னாருடைய சுகமே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய
தென்னிந்தியாவில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய தினம் குகன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய 21 முயற்சி ரொம்ப எடுத்திருக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வாதாரத்தில் நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறையில் நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடியதுதான் ஸ்கிரிப்ட். நம் மனிதர்கள் உணர்ந்து மாதா பிதா ஃபிலிம்ஸ்னு வச்சிருக்கிறார். நம் அனைவருக்குமே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். அதில் குகன் சக்கரவர்த்தி வந்து நான் பல ஆண்டுகளாக அவருடைய நட்பில் இருக்கின்றேன். இன்னொன்று, என் அண்ணான் தான் சொல்லுவார், நான் தம்பின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் பல நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது. ஆனால் சில பேருக்கு இந்த ஆன்மீக கலையில் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலையும் அவங்களுடைய முயற்சியில் அவங்களுடைய வெற்றி காண்பது எப்படின்னா, சிநேகனையா எப்படியெல்லாம் சினிமா துறையில் அவருடைய எழுத்துக்களும் பாடல்களும் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ததால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அந்த வகையில் இந்த வங்காள விரிகுடாவினுடைய படத்தை ஒரு நாள் குகன் சக்கரவர்த்தியினுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் எனக்கு போட்டு காமிச்சார், சாமி நான் படம் எடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு படமே ஒன்றுமே புரியல. எல்லா படங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்துல் கலாமுடைய அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த படம் என்ன அதெல்லாம் காமிக்கல, ட்ரெய்லரில் அதில் கூட காமிக்கல. அதில் ஒரு சீன் காமிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்துல் கலாமுடைய இறுதி சடங்குகள் அவருடைய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப தத்துருவமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் படம் எனக்கு புரியல. ஆனால் ரெண்டு வாட்டி போட்டு பார்க்குறேன், திரும்பி எனக்கு புரியல. மூணாவது வாட்டியும் பார்க்குறேன். அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பேசி என்ன பண்ணிருக்கீங்க, இது என்ன பண்ண போகிறீங்க, இது ஏன் இது முன்னாடி ஏன் சேர்க்கல, இது ஏன் பின்னாடி, எனக்கு என்ன சினிமா ஃபீல்டை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு முறைக்கு இரண்டு முறையாக பார்க்கின்றேன். மூன்றாவது முறை தான் எனக்கு கொஞ்சம் புரிகிறது அந்த படத்தினுடைய கதை. அப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல முறையில் செஞ்சிருக்கிறாரு. படம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நிறையா பண்ணக்கூடியவர்கள் பாக்யராஜி ஐயா அவர்கள் மற்றும் டி ராஜேந்திர அவர்கள், அப்படிதான் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் 21 ஸ்கிரிப்டை வச்சு ஒரு ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு, படத்தை எடுத்திருக்கிறாருன்னா, ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் சினிமா எடுப்பது ரொம்ப சுலபமாக இருந்தது. அதனால் பாக்யராஜ் அவர்கள், டி ராஜேந்திர அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த வங்காள விரிகுடாவுடைய 21 ஸ்கிரிப்டை வச்சு
பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் எப்படி இந்த சினிமாவில் பாக்ராஜி ராஜேந்திரர்கள்லாம் எப்படியெல்லாம் அவங்க வளர்ந்தார்களோ உழைப்பை போட்டு, அதுபோல இன்றைய காலகட்டத்தில் குகன் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பொருத்தமாக அமையும். நிறைய கலைஞர்கள் சினிமா துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு சொல்கிறேன். நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க, கலைத்துறையில் பல கலைத்துறைகள் இருக்கிறது. அதில் கேமராமேனாக இருக்கலாம், அசிஸ்டன்ட் டைரக்டராக, அப்புறமா திரும்பி டைரக்டராக மாறலாம், வீடியோகிராஃபராக இருக்கலாம், ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கலாம். நீ எந்த தொழில் ஒரு தொழில் எடுக்கிறியோ அது கடைசி வரை அந்த தொழிலில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த வழியில் இந்த சினிஃபீல்டில் ஜெயிக்க முடியும். கொஞ்ச நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நடிக்க போயிடுறீங்க, சில நாள் என்ன பண்ணுறீங்க இன்னொரு துறைக்கு போயிடுறீங்க. அதனாலேயே நிறைய கலைஞர்கள் இன்னும் வடபழனியில் சுற்றிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுடைய முயற்சி உண்மையாலுமே இருக்கு. உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுடைய இன்வால்டு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அந்த சப்ஜெக்டு நீங்கள் எதில் ஒரு முயற்சியாக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டாகவே இருக்கணும். அப்படிப்பட்ட இருந்து தான் குகன் சக்கரவர்த்தி இருந்த ரெண்டு கொரோனா பீரியட்லலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், குகன் எப்போ படம் ரிலீஸ் பண்ண போகிறேன், எப்போ வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன் சொல்லுவார். சாமி பண்ணிடலாம் சாமி, அடுத்த மாதம் பண்ணிடலாம் சாமின்னு அப்படி சொல்லி எனக்கு 2 வருஷம் ஆகிக்கிட்டார். நான் எதை என்னடா இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த படம், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, சினேகனையா அதை கரெக்டாக சொன்னார், மனசு தோல்வியடையவே கூடாது. ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியம் அப்படின்னா, நம்ம வெற்றி அடையமோ வெற்றி அடையலையோ, ஆனால் மனிதனுடைய இயல்பான குணங்கள் இருந்து மாறவே கூடாது. அப்போதான் உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் வேலை செய்யும். அதற்கான நேரம் காலம் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். நான் என்னுடைய சப்ஜெக்டில் சொல்லுவேன், என்னுடைய சசங்கில் சொல்லுவேன், இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய சக்தி மாதா பிதா மட்டும்தான். அந்த மாதா பிதா சப்ஜெக்டில் சொல்லுவேன், ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அம்மா கையை பிடிப்போம், 12 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் அப்பா கையை பிடிக்கணும், 22லேருந்து 32 வரைக்கும் தன் மனைவி கையை பிடிக்கணும், 32லேருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய குருநாதர் கையை பிடிக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொல்லி கொடுத்தா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சியில் மாதா பிதாவை முன்னாடி உட்கார வச்சு குரு என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து இந்த விழாவை சிறைப்படுவதற்காக என்னை வரவழைத்த குகன் சக்கரவர்த்திக்கும், இந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பனுடைய கலைஞர்களும் புரொடியூசராக இருக்கலாம், எந்தென்ன சினித்துறையில் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும் இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனால், நீ ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது. நீ எல்லாரும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும், இந்த குகரு கூட கஷ்டப்பட்டு தான் இருந்தார், நீங்க ஜெயிக்கிறதுக்கு யார் தெரியுமா மிக வெற்றி பாதையில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது?
எல்லா ஆத்மாக்கும் சிறந்த ஆத்மா இருக்கக்கூடிய உன்னுடைய மாதா பிதா மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும். அது ஸ்னேகன்ஜி அதை சொன்னார், அப்பா அம்மாவை பற்றி அவருடைய பிக் பாஸில் கூட அதை சொல்லியிருந்தார். அதை நான் கூட அவர்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன். தயவு செய்து யார் ஒரு மனிதன் தோல்வியில் இருக்கின்ற பொழுது தன் பிள்ளை போய் தன் தகப்பனாரிடம் காலில் விழுகின்ற பொழுது ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது அப்போ அந்த அம்மாவுடைய கண்களில் கண்ணீரும் நீரும் சுமழ்ந்திருக்கும். அப்படியே கண்ணீரில் என் பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியல. அந்த ஆத்மா அப்படியே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு. அந்த எடுத்து விபூதி விடுவாங்க பாரு, அந்த நேரம் கண்ணில் கலங்கிட்டு இருக்கும், என் பையன் ஜெயிக்கல, என் பையன் தோத்துட்டு இருக்கிறான், இவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதனால இங்க வந்திருக்கிற கலைஞர்கள் பல ஊர்லேருந்து, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாரு, குகன்ஜி கூட தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் இங்கே வந்து நிறைய கலைஞர்கள், தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரொடியூசர்கள் நிறைய பணத்தை போட்டுட்டு படம் எடுத்துட்டு பாதி படம் எடுக்க முடியல சாமின்னு புலம்புறவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான், அம்மா அப்பா அம்மா காலில் போய் விழுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். இது உணர்ந்து இல்லை, இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்றது. சக்தியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தி மாதா பிதா தான் இந்த பிரபஞ்சம் ஒன்று இயக்கிறது. அதுக்கு இந்த பஞ்சபூதங்களும் சேர்த்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும். அதனால இந்த படத்தினுடைய படங்கள் மிக நுட்பமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வங்காள விரிகுடனுடைய படம், அதுவும் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுதுன்னு பத்திரிகையில் பார்த்தேன். என்ன வேற கலைஞர் அரங்கத்தில் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்மெல்லாம் ஆன்மீகத்திலிருக்கும், இங்கே திராவிடத்தினுடைய சபையில் நடக்கிறது, இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருக்கிறார், நம்ம போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்திருக்கிறேன். இருந்தாலும் எல்லாருக்கும், எம்ஜிஆருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், கலைஞருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவங்க செய்த தொழிலினுடைய பக்தி, அவங்க செய்த அவங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பக்தி எதில் இருந்தனா அந்தந்த தொழிலில் அவங்கவுங்க சிறப்படைந்தார்கள், அதனால்தான் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், அதனால தான் இந்த உலகம் அவர்களை பாராட்டுகின்றது என்ற விதத்திலே இந்த விஷயத்தை உங்களிடம் தெரிவித்து கொண்டு வங்காள விரிகுடா வெற்றி பெற எனது பரிபூரணமான ஆசீர்வாதங்களும். அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்திலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், பல படங்கள் எடுக்க வேண்டும், அவர் இன்னும் பல விஷயங்களை இந்த உலகத்திற்கு திரையுலகம் மூலமாக அவர் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதுவும் எனக்கு அவரு அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் சார். எதுக்கு போவேன்னா, கொடைக்கானலில் ஒரு மகாலட்சுமி டெம்பிள் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. உண்மை சொன்னேன், நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க அவர்கிட்ட, அவ்வளோ அருமையாக வச்சுருப்பார். இது அப்படிதான் வாசிப்பார், மகாலட்சுமி கையிலே வாச கையிலே வாசிச்சு அந்த பாட்டை அவ்வளோ அருமையாக பாடுவார். அம்பா மகாலட்சுமிக்கு அந்த பாடல் ஏற்றி வச்சிருக்கிறாரு. அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. மிக விரைவில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய அந்த விழா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் குகன் சக்கரவர்த்தி. அப்புறம் அதுக்கு அடுத்தது சிநேகன் ஐயா. சிநேகன் ஐயா, நீங்கள் மென்மேலும் வளரணும். உங்களுடைய பாடல்கள், உங்களுடைய திரைக்கதைகள் நிறைய, உங்களுடைய வளர்ச்சி குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த சினிமா துறையில் நீங்கள் மேல்மேலும் வெற்றி பெற எனது பரிபூரணமான ஆசீர்வாதங்கள். அதுக்கடுத்தது அண்ணாமலை. அண்ணாமலை சாருக்கும் என்னோட பரிபூரணமான இல்லை டைலாக் சொன்னேன், சண்முகசுந்தர் சார் அவருக்கு, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா பிரபாகர் சாருக்கு, மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய சுந்தரம்,
அடுத்து வந்து இந்த படம் இன்னொரு படம் அவர் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாரு. அந்த படம் கூட மிக விரைவில் சர்வசுந்தரம் படம். ஆமாம், ஜெமினி சார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக விரைவில். ஆமாம், அடுத்த குகன் சக்கரவர்த்தியினுடைய அடுத்த படம் மிக விரைவில் எடுக்க போகிறாரு. அந்த டைட்டில், அந்த படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, சிவனடியார் அந்த படம். அதுக்கும் மிக விரைவில் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. அந்த கதை ஸ்கிரிப்டை வந்து குகன் சக்கரவர்த்தி சார் வந்து அந்த படத்தை இயக்க போகிறாரு, அந்த படத்தை தயாரிக்க போகிறாரு, டைரக்ஷன் பண்ண போகிறாரு. முதல் படம் வந்தானவர்களுடைய வந்து நல்ல வெற்றியடைய எனது பரிபூரணமும், அவங்களுடைய மாதா பிதாவினுடைய குருவும், அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும், அவருக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள், தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன தொழில்நுட்பத்தினுடைய வந்திருக்கக்கூடியவர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாரும், உங்களுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தில் அவர் படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்றேன். ஜெய் ஸ்ரீராம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பேசியிருக்காரு. யார் இவன்? 21 தனி மனித வேலையை ஒரு மனிதனாய் செய்தவனா? இல்லை, 21 குழு செய்யும் வேலையை தனி ஒருவனாய் செய்திருப்பவன். வங்காள விரிகுடா படத்தின் கதாநாயகன் திரு டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மைக் கொஞ்சம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நிகில் என்ன பெரிய முதலாளி அவரு, வணக்கம். இந்த வங்காள விரிவுடான நான் பெரிய ஏதோ கம்ப சுத்துற வேலைகளை பார்த்துட்டேங்கிறது மாதிரிலாம் இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வெளியே கொண்டு வந்து காட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த 5 பேர், கலைஞர் டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் அம்மா, முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், ராமேஸ்வரம் கரக்கரோரத்தில் இருக்கிற அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இந்த 5 பேரையும் ஒரே போஸ்டர்ல கொண்டு வரணுங்கிறதுக்கு மட்டும் யோசிச்ச படம் தான் இந்த வங்காள விரிகுடா. அதுல வந்து கிழக்கே உதிக்கும் சூரியனை கடவுளாக நினைப்பதுண்டு, உச்சியில் இருக்கிற சூரியனை பல பேர் வெயில்னு திட்டுவதுண்டு, மறையும் பொழுது சூரியனை மனசார ரசிப்பதுண்டு. சூரியனுக்கே அந்த நிலைமை, மனுஷனுக்கு நடா நிலைமைங்கிறது இந்த படத்தோட கரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவு காணுங்கள் என்ற திருவாசகம் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அவர் சொன்னது மாதிரி இந்த ப்ராஜெக்டில் என்ன மாதிரி வாழாதீங்க அவங்கள மாதிரி வாழுங்கன்னு படம் எடுத்திருக்கிறேன். எப்படின்னா, ஒரு ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு மீனவ குப்பத்துக்குள்ளே பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் உலக நாடுகளையே அழுக வச்சிரு ஐயா அப்துல் கலாம். என்ன மாதிரி கோடீஸ்வரனாகவும் குறுநில மன்னனாகவும் வாழ்றதை விட, இதே வங்காள விரிகுடா கடற்கர ஓரத்தில் மீனவ குப்பத்துக்குள்ள பிறந்து செத்தத்துக்கு அப்புறம் வெளிநாட்டில் உலகத்தையே அழுக வச்சார் ஐயா அப்துல் கலாம். நானும் அவர் வழியில் வாழணும்னு ஆசைப்பட்டு எடுக்கப்பட்ட கடை.
நமக்கு பிடிச்ச தலைவர்களையும் இந்த வங்காளரோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவர் வாழும் இடம் வங்காள விரிகுடா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழும் இடம் வங்காள விரிகுடா. இந்த வங்காள விரிகுடா கடலின் அலைகள் ஓயாமல் இருப்பதைப் போல நமது திராவிட பாரம்பரியத்தின் அலைகளும் ஓயாமல் இருக்கட்டும். நட்புடன் குகன் சக்கரவர்த்தி யார்னு முடிச்சிருப்பேன். அடுத்த படமெல்லாம் முடிஞ்சு லாஸ்ட் எண்டில் ஒரு கோரிக்கை வச்சிருப்பேன் முதலமைச்சருக்கு. எல்லாரும் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட. கட்சிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு, ஜாதிங்கிற அடிப்படை ஒன்று இருக்கு, எந்த அடிப்படையில் இந்த படத்தை தொட்டாலும் பூகம்பமாக வெடிச்சிருமோன்னு பயந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. எனக்கு தனிப்பட்ட முறையில் அப்துல் கலாம் மேல வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அடிக்க வந்துட்டாங்க, ஏன் பேச வந்துட்டாங்க, என்ன மச்சான் நீ என்ன இப்படி எடுத்திருக்க அப்படின்னு. இல்லை மச்சான், அதுக்கு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை உங்ககிட்டயும் நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன், சினிமா பாருங்க. அதே சமயத்தில் இங்கே வந்திருக்கிறது யாரும் வெளியிலேருந்து காசு கொடுத்து எனக்கு பேசுறதுக்கு கூட்டிக்கிட்டு வராத ஆளுங்க. முதல் சினிமாவில் இப்படி ஒரு மேடை, அது மிகச்சிறந்த சரியான மேடை. தலைவன் மிகச்சிறந்த எழுத்தாளன், மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசி இந்த மேடையில் நானும் பேசுவதை நினைத்து பெருமை கொள்கிறேன் நெஞ்சில். அவர் வந்து எனக்கு இன்ஸ்டிடியூட்டில் படிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டு என்னை அனுப்பிவிடுவாங்க. அப்போ டிஆர் பாலு, எக்ஸ்எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி, இங்கே மச்சான் உட்காந்துருக்காரு சுரேஷன் வாண்டு, என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவரை நம்பி தான் விடுவார். எங்கள் அண்ணன் செத்து போயிட்டார் ஆக்சிடெண்ட்டில். அப்போது சாமியை கும்பிட மாட்டேனா, ஏன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போகையில் தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துது. அதில் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன ஒரு குடும்பம் தான் எங்கள் குடும்பம். அதில் அப்பா அம்மா தங்கச்சி எல்லோரும் போயிருக்காங்க. எங்கள் மாமா மாமா பசங்க சின்ன பசங்க. அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் எழும்பி வெளியில் வரலாங்க. இதுதான் உண்மை. பாசம் மட்டும்தான் இங்கே. காசு உங்ககிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும், அவர்கிட்ட இருக்கும். பெரிய ஆள்னு சொல்கிறவன் எல்லாம் படம் எடுக்க முடியாது. அறிவு இருக்கிறவன் சாதிக்க வைக்கணும் மற்றவங்களே நினைக்கிறவன் எடுக்கிறது தான் இங்கே படம். நல்ல பாம்பும் படம் எடுக்கும், நல்ல மனிதர்கள் மேக்சிமம் இங்கே வர்றது கஷ்டம். அறிவாளிகள் வர்ற இடம் அப்படி ஒரு மேடை இந்த மேடை. எனக்கும் நல்லா பேச தெரியுதுன்னு நினைக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அதில் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் எண்டு, நம் தலைவர்கள் வாழும் பூமிக்கு மெரினா கடற்கரை என்ற பெயரை விட திராவிட கடற்கரை என்ற பெயரை பொருத்தமாக இருக்கும் என்று நம் பாரம்பரியத்தின் வாரிசு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த வங்காள விரிகுடா திரைப்படத்தின் வாயிலாக பரிந்துரை செய்கிறேன். பணிவன்புடன் மக்களோடு நான். இந்த படத்தை போட்டு காட்டி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேணா இங்கே கூட்டம் நிறைய வரலாம். நான் நல்லா பெரிய பேச்சாளர், நல்ல நடிகை, நல்ல டைரக்டர்னு சொல்லலாம். அதுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா வேணும். எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யார் கிடைச்சிட்டுன்னு தெரியாது. அப்படி ஒரு அப்பா அம்மா. அதே மாதிரி என் மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும், யார் சிநேகனை. அவங்க அப்பா அம்மா மேலே வச்சிருக்க அன்பும் பண்பும் பாசமும் உண்மையும் நேர்மையும் கருணையும் காதலும் என்னை விரும்ப வைத்தது என் மாப்பிள்ளையே சிநேகன். நானும் போய் அவனை கூப்பிட்டு, மாப்பிள்ள எங்க இருக்கு, மாப்பிள்ள சொல்லு மச்சான், மச்சான் எங்க, என்ன 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 வச்சான், என்னன்னு வச்சான் மச்சான். அரசியல் பயங்கரமான சூடு பிடிக்கிற நேரத்தில் யாருமே உன்னை நம்பி இங்கே வந்து பேச முடியாது மாப்பிள்ள. இதில் பாதி பேருக்கு கட்சி, பாதி பேருக்கு மற்றதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள. பணம் கொடுத்தா பாதி பேர் வருவாங்க, இடம் கொடுத்தா முக்கால்வாசி பேர் வருவாங்க. இந்த இடத்துல கட்சி சார்பில் ஒருத்தனால பேச முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்த ஒரே ஆள் ஏன் மாப்பிள்ள.
இதோட பெருமை எனக்கு என்ன வேணும், வந்து பேசினா கட்டி பிடிச்சான் முத்தம் கொடுத்தான் ஜெயிச்சிட்டா மச்சான் அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல படம், தரமான படம், அருமையான பாட்டு, சரியான மெட்டு போட்டு பாடியிருக்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, கலை, நடனம், சண்டை பயிற்சி, பின்னணி பாடகர், பின்னணி இசை, ப்ரொடக்ஷன், டிசைனர், டைட்டிலிங், சிகையலங்கார, வெளிப்புற படப்பிடிப்பு, தளங்கள், ப்ரொடியூசர், டைரக்டர். அப்போய் பாஸ் இதுக்கே ட்ரைனிங் எடுத்தான் பாஸ் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய நடிகை இந்த மேட்ரெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நிகில் முருகன். அண்ணா நான் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணேன். ஓகே பண்ணிக்கலாம் குகன், பண்ணிக்கலாம் குகன். ஓகேண்ணா அப்போ எப்பன்னு உங்களை பார்க்கலாம். நான் சொல்கிறேன் குகன், நான் சொல்கிறேன் குகன். ஓகே ஒரு நாள் ஃபோன் பண்ணி குகன் அப்போ நம்ம பண்ணிக்கலாமா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அதுக்கப்புறம் ஓகேண்ணா ஃபங்க்ஷனுக்கு ஆள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க, குகன் ரெடி ஆகிட்டியா, வர்றியா வா அப்படின்னா. மூணு நாள் தான் தலைவா பேசியிருக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் வச்சு நடத்துறதுக்குள்ள என்ன மாதிரி படக் படக் படக்கு நடிக்கணும்னு நமக்கு தான் தெரியும். காசு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா, என்ன நம்படா வாடான்னு கூப்பிட்ட ஒரு நல்ல ஒரு மிகச்சரியானவன். அதனால தான் பிஆர்ஓவில் வந்து பெரிய லெவலில் இருக்கிறாரு நிகில் முருகன்றது எனக்கு இன்னைக்கு தெரியும். சத்தியம், சட்டை போட்டு வேட்டி கட்டி எல்லாரும் பெரிய மனுஷனாக ஆயிட முடியாது. நல்லா தலைமுடியை பல பலன்னு வச்சுருந்தா கூட ரஜினிகாந்த் ஆயிட முடியுமா? முடியாது தலைவா. எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நாளைக்கு எனக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இது கண்டினியூ ஆகும். அதனால் உழைக்கிறேன், பொழைக்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.